எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்கள் நிவாரண பணிக்காக போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் மாட்டு வண்டியில போய் கொண்டிருக்கிறோம். மாட்டு வண்டியில ஏன் போறோம்னு சொல்லி சொன்னால், அப்படி போகணும்ன்றதுக்காக போகல. நாட்டில் டீசல் இல்லை, கனகாலமா போச்சு டீசலை கண்ணாலையும் பார்த்து. பெட்ரோல் இல்லை, ஓடுறதுக்கு சில வாகனங்கள் கையில் இல்லை. சில கிராமங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு. ஏனென்றால் வேலைவாய்ப்புகள் அதிகளவில் இழக்கப்பட்டிருக்கு. ஃபியூவல் இல்லாததுனால தொலை தூரங்களுக்கு மெசன் வேலை தொடக்கம் ஏனைய வேலைகளுக்கு போனவர்களும் அது மாதிரி சத்தமாக இருக்கும். சத்தமாக இருக்கும் என்றால் நான் போகிறது கம்ஃபர்டபுளாக ஒரு ஏசி வாகனத்தில் இல்லை, ஆனால் கம்ஃபர்டபுளாக மாட்டு வண்டியில் போய் கொண்டு வைக்கிறேன். ஒரு புதுவித அனுபவமாக தான் இருக்குது இதுவும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு போகிறது வந்து கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 25 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு அரிசி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரிசியை பார்க்கலாம். அன்றைக்கு நாங்கள் கொள்வனவர் செஞ்ச அரிசி அரிசி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதை கொண்டு போய் நாங்கள் உரியவர்கள்ட்ட தேவைப்படுகிறவர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டி இருக்குது. இது இலங்கைக்கு மட்டும் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட இலங்கைக்கு புறத்தால் ஒரு 68 நாடுகள் வந்து கொண்டிருக்குது. 68 சுமார் கணக்குக்கு சொல்லையில் இலங்கையோடு சேர்த்து கிட்டத்தட்ட 69 நாடுகள் இந்த பொருளாதார பிரச்சனையில் சிக்கொண்டு இருக்குது. இந்த மாட்டு வண்டியிலிருந்து கேட்கறது தான் மிக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தோ பசிபிக் நாடுகள், அதே போல் சில ஆப்பிரிக்க நாடுகள், அதே மாதிரியாக அரேபிய நாடுகள் சிலது, அதோடு சேர்த்து லத்தீன் அமெரிக்க நாடுகள், அப்போ மொத்தமாக கிட்டத்தட்ட 69 நாடுகள் இதே மாதிரி பாதிக்கப்படுத்தும் போது அதில் முதலாவதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள். அடுத்தது இன்னும் சொல்ல போனால், வருகிற 25ஆம் தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி இலங்கை கொடுக்க வேண்டிய கடன்கள் என்றது இலங்கையின் கழுத்தை பிடிச்சி நெறிஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் கோட்டாபய ராஜபக்சே வெளியேற்றி இருக்கு, வெற்றிகரமாக வெளியேற்றி இருக்குது. ஆனால் அதை விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இதோட முடியுமாண்டா இல்லை. எங்களுடைய பொருளாதார பிரச்சனை என்பது ஒரு சிறிய விஷயம் இல்லை. நியூயார்க் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இலங்கைக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அந்த வழக்கை ஹேமில்டன் ரிசர்வ் பேங்க் தொடர்ந்து இருக்கணும். இது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த எக்கனாமிக் கிரைசிஸுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு மிக தந்திரோபாயமான உலகளாவிய ரீதியில் மேற்குலகம் நகர்த்திய காய்களில் ஒன்று தான் இந்த ஹேமில்டன் ரிசர்வ் பேங்க் இலங்கைக்கு போட்டிருக்கிற வழக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த பொருளாதார விஷயங்களையும் இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு நான் இப்போ ஜஸ்ட் ஸ்பாக் பண்ணி விட்டுருக்கேன். இது 6 மணி இருந்து காய்க்க வேண்டிய விஷயம். அதை நாங்கள் வேறு ஒரு லைவில் கதைப்போம். இப்போ நாங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னென்றால், மாட்டு வண்டி பயணங்கள் சுகமாக தான் இருக்குது. வண்டியில் நாங்கள் ஊர்களை கூட போகின்ற போது மக்கள் விசித்திரமாக பார்க்குறாங்க. இதான் மாட்டு வண்டியிலாண்டு பார்க்குற அளவுக்கு கூட ஆக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ப மாட்டியல் பிள்ளைகளை தூக்கி வச்சிருந்து எங்களை காட்டி சோறெல்லாம் தீட்டுறாங்க. அந்த அளவு தூரத்துக்கு இருக்குது. ஆனால் உண்மையில் இது நாங்கள் ஏதோ செய்ய இதை ஏதோ செய்யணுமன்றதுக்காக செய்ய இல்லை. நாட்டினுடைய உண்மையான நிலவரம் இதுவாக தான் இருக்கு, இப்படியாக தான் இருக்குது. முந்தியெல்லாம் நீங்கள் இவ்வளவு சைக்கிள் வர்றதை பார்க்க முடியாது. வேண்டாம் இருக்கு, அப்படி திருப்பி காட்டும். ஸோ அதிகளவான மக்கள் சைக்கிளில் தான் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதிகளவில் பொருட்களை கொண்டு போக வேண்டி இருக்கிறதுனால எங்களுக்கு இருந்த கடைசி ஆப்ஷன் வந்து, அது பெட்டரான ஆப்ஷன் வந்து மாட்டு வண்டியில் தான். ஆகவே நாங்கள் மாட்டு வண்டியில் போய் கொண்டிருக்கிறோம். இது தொடருமா அல்லது போனால் வருகிற வாரங்களில் ஓரளவுக்காவது டீசல் கையிருப்புக்கு வருமா என்றது எங்களுக்கு தெரியல. மற்றது இன்னும் நாங்கள் ஒரு பெரிய அளவிலான பஞ்சத்தை வந்து பார்க்க இல்லை. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இது இப்போ ஒரு இப்போ தற்காலிகமாக வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டதால் வந்திருக்கக்கூடிய பசியான நிலைமைக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு அரிசி கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனால் இந்த நிலைமை இன்னும் போக போக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. ஏன்னா உலக நாடுகள் தங்களை டிஃபெண்ட் பண்ணி தங்களை பாதுகாத்துக் கொள்றதே ஒரு பெரிய சவாலான விஷயமாக போகும். அதனால நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பணிகளில் எங்களால் முடிஞ்சளவு எங்களுடைய தாயக பிரதேசத்தில் எங்களுடைய மக்களோட இணைஞ்சிருப்போம். தொடர்ச்சியாக நாங்கள் வர லைவுகளோட உங்களோட இணைஞ்சிருப்போம். மீண்டும் சந்திப்போம். எங்களோட இணைஞ்சிருக்கணும் கமலன் இணைஞ்சிருக்கிறார். அவர் கனடாவிலிருந்து வந்திருக்கிறார். அடுத்தது இவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், அட்வைட் எங்களோட குட்டுப்பாட்டினுடைய கதாநாயகர்களில் ஒருவர். அடுத்தது இவர். ஓகே, இப்படியே வெக்கப்பட்டபடி 25 குடும்பங்களுக்குரிய உணவோடு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படியே எங்களை கூட்டிக்கணு போற எங்கட பெரும் தொகையான புண்ணியத்தை சேகரிக்க கூடியவர்கள் எங்கட ரெண்டு மாடுகள் வண்டில் மாடுகள் நாங்கள் அவைக்கு சரியா கடமைப்பட்டிருக்கிறோம். தடிசுமா கையில வச்சிருக்கிறார் வழியே அவர் மாடுகளோட பயங்கர அன்பா இருக்கிறார். அதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இல்ல, தட்டி டிரெக்ஷனை மட்டும்தான் காட்டிக்கொண்டிருக்கார். நீங்க ஒரு அடிக்கிறார் நினைக்கிறாங்க, அவை அடிக்கல மாடுகளை. இனிமே இந்த க்ளோஸ்டா அவை இந்த நண்பர்கள் மாதிரி தான் அவை ட்ரீட் பண்ணினோம். ஸோ நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. மற்றது மாடுக்கு நாங்கள் என்னென்ன சாமான் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவை எனர்ஜியா ஓடுறதுக்கு என்னென்ன சாமான் கொடுக்குறோம், என்ன மாதிரி அவர் ரெஸ்ட் எடுக்கணும், என்ன மாதிரி கட்டுறோம், மாட்டு வண்டியில் இந்த டெக்னாலஜிகள் என்னன்றதை நாங்கள் அடுத்த ஒரு லைவ்ல இந்த ஓனரை கொண்டே நாங்கள் கதைக்க பண்ணுவோம். ஆக்சுவலி மாட்டு வண்டியில் எங்கட வண்டியில் நாங்கள் வாங்கிட்டோம், மாடுதான் வெளியில இருந்து எடுத்த நாங்கள். ஸோ அவையை கொண்டே நாங்கள் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ, இணைஞ்சிருப்போம்.